அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ரோட்டோரமாக அருவாலாம் செஞ்சு வித்துட்டு இருந்தாங்க. சரி உடனே என்ன இப்போ பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இறங்கி போனேன். அப்போ பார்த்திங்கன்னா அருவா மட்டும் கிடையாதுங்க, அந்த கோடாளி, மண்வெட்டி, கடப்பாறை எல்லாமே வந்து ரொம்ப கனமாக நல்லா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது வந்து லாரியோட பட்டைக்கட்டு, இந்த ட்ரக்கெல்லாம் வருது பார்த்திங்கன்னா, அதோட பட்டைக்கட்டில் தான் வந்து அவங்க செய்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க, அதை அடித்து அதை செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான. அதை ஷார்ப் பண்ணுறது கூட கையில் தான் ஷார்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பையன்ட்ட வந்து எவ்வளோ அந்த அருவா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு அருவா வந்து 600 ரூபா வரும் அப்படின்னு சொன்னாப்புல, கொடுக்கலாம் தான், நம்ம இன்னும் ஒரு ரேட்டு கம்மியாக கேட்டாலும் கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்க வேலை பார்த்திங்களா எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு பார்த்தீங்களா, அதை அதை அடிக்கிறத பார்த்திங்களா, அந்த பையன் அடிக்கிற ஸ்பீடுக்கே அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து அடிக்கிறாங்க பார்த்திங்களா. இந்த வேலையே வந்து வேறு லெவல் தான் சொல்லலாம். இதுக்கு ஒரு சல்யூட்டே பண்ணலாங்க. இது நம்மளாலலாம் செய்ய முடியுமானா, கண்டிப்பாக என்னால் முடியாதுங்க. உழைப்பாளர்களோட வேலை பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள்.